முதல்ல நீங்க என்ன மன்னிக்கணுமா? நான் எந்த ஒரு ஜமீன்தாரும் இல்ல, சாதாரண விவசாயியோட மக. உள்ளபடி வந்தா உள்ள விட மாட்டாங்கன்னு என் தம்பிய காப்பாத்துறதுக்காக பார்வேஷம் போட்டுட்டு வந்தீங்களா? வேஷ் நல்ல தம்பி நல்ல அண்ணே, தம்பி ஒரு பொம்பளை பொறுக்கி, அண்ணா ஒரு வேஷதாரி. நான் யாரையும் ஏமாத்ததுக்காக இந்த மாதிரி வரல. என் தம்பியையும் என் தம்பியால கெட்டு போன உன்னையும் காப்பாத்ததுக்காகத்தான் இந்த மாதிரி மாரவேஷத்துல வந்தேன். நான் ஜமீன்தாரும் சொன்ன ஒருவேளை என் தம்பிய மருமகனா ஏத்துக்கிறதுக்கு உங்க அப்பா ஒத்துப்பாருன்னு நினைச்சேன், ஆனா அப்படி நடக்கல. நான் இப்ப உங்ககிட்ட கேக்குறேம்மா, தயவு செஞ்சு நீ என் தம்பிய கல்யாணம் பண்ணிக்கோ. இப்ப கேக்குறதுக்கு உங்களுக்கு நாக்கு கூசல? ஒரு பொண்ணை பலாத்காரம் பண்ண ஒரு ராஸ்கலுக்காக வக்காலத்து வாங்க வந்திருக்கீங்களா? முதல்ல இங்க வெளியில போங்க. அவன் செஞ்சது மிருகத்தனமான செயல், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த விஷயம் கோர்ட்டுக்கு போனா என் தம்பிக்கு 7 வருஷமோ 8 வருஷமோ தண்டனை கிடைக்கும். ஆனா நீ கெட்டு போயிட்டேன்னு ஊர்ல தெரிஞ்சு போகும். அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையே ஒரு தண்டனை ஆயிடும். ஒரு தப்பை தண்டிச்சு 9 கெட்ட காரியங்களுக்கு காரணமா இருக்கிறத விட ஒரு தப்பை மன்னிச்சு 9 நல்ல காரியங்கள் சரி நல்லது இல்லையா?